ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இடிபி ப்ராசஸ் பற்றி சொல்லலான்ட்ருக்கேன். ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், இடிபி ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க, சரிங்களா? இப்போ நம்ம டாப்பிக்கில் வரலாம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இடிபின்னு சொல்லுவாங்க. இடிபி எதுக்காக சார் இந்த இடிபி? எங்கே இருக்குது இந்த இடிபி அப்படின்னா, இந்த ஆக்சுவலாக இடிபின்றது வந்து எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்னு சொல்லுவாங்க. எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அப்படின்னா, ஒரு கம்பெனியில் ஒரு ஆர்கனைசேஷன் ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து நிறைய வாட்டரை வந்து இவங்க கன்சியூம் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. நிறைய நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ்க்கெலாம் வந்து அந்த வாட்டரை வந்து யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக அந்த வாட்டர்லாம் என்ன ஆகும், ரீசைக்கிளேஷன் கண்டிப்பாக இருக்கணும். அந்த வாட்டர்லாம் ரீசைக்கிளேஷன் இல்லைனா, ரீசைக்கிள் பண்ண முடியலன்னா என்னாகும், அதை அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போய் கிரவுண்டில் சேர்க்கவும் முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, சில ப்ராசஸ்லாம் பண்ணி அந்த வாட்டரை, தேவையான வாட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியும், மீதி இருக்கிற வாட்டரை வந்து நம்ம எக்ஸாஸ்ட் பண்ணுற மாதிரியும், கிரவுண்டில் விடுறதுக்கு ஒரு நாம்ஸ் இருக்குது, அந்த நாம்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்காக தான் மட்டும்தான் வந்து இந்த இடிபி ப்ராசஸ், எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்னு சொல்லுவாங்க. எஃப்ளூயன்ட் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ப்ராசஸில் யூஸ் பண்ணுற வாட்டரோ, ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து சப்போஸ் ஒரு மிஷினுக்குள்ளே போயிட்டு வெளியே வருது, சப்போஸ் ஒரு மிஷினுக்குள்ளே ஒரு கெமிக்கல்குள்ளே ஆட் ஆகிடுது, ஆட் ஆகிட்டு நீங்கள் கெமிக்கல் நல்ல கெமிக்கலாக எடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த வேஸ்ட் வாட்டர்லாம் வந்து வெளியே நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்க, அந்த வாட்டர்லாம் வந்து நீங்கள் டைரெக்டாக கிரவுண்டில் விட முடியாது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இவங்க வந்து அந்த டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, ஏபி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அப்படின்னு நிறைய இருக்குது. இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம கிரவுண்டில் இண்டஸ்ட்ரியல் வாட்டரை வெளியே விடும்போது இந்தந்த பேராமீட்டர்ஸில் தான் நீங்கள் வெளியே விடணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. எதனால் வேணால், என்வாயன்மெண்டல் பாதிப்புக்காக, சரிங்களா? என்வாயன்மெண்டல் பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த வாட்டரை வந்து நம்ம இந்த இடிபி ப்ராசஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து வெளியே விடுவோம். அதே மாதிரி இடிபி ப்ராசஸ் வாட்டரை வந்து சில இது வந்து ரீசைக்கிள் மாதிரி எடுத்து யூஸ் பண்ணவும் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா வாட்டர் ஸ்கேர்சிட்டி இருக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா, இந்த வாட்டரையே வந்து நிறைய கூலிங் டவர்ஸ்லேயோ, நிறைய மெயினாக வந்து இந்த சில்லிங் பிளான்ட் இருக்கிற இடத்துலலாம் வந்து இந்த வாட்டர் ரீசைக்கிளாக யூஸ் பண்ணுவாங்க. ஏஹெச்யூவில் வர வாட்டர்லாம் கூட எடுத்துகிட்டு போய், கண்டன்சைட் ஆகிற வாட்டர்லாம் கூட கொண்டு போய் இடிபி ப்ராசஸ் பண்ணி மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. சரி, இப்போ நம்ம இதோட ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் சொல்ல போகிறது வந்து ஒரு பேசிக்கான ஒரு லைன் டயக்ராமே சொல்லித்தரேன், அதுதான் ப்ராசஸ்ஸு. அந்த மாதிரி தான், ஆனால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் இடத்துல வந்து சில அடிஷ்னல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் பேசிக் ப்ராசஸ் என்னென்னு நான் வந்து சொல்லித்தரேன். இடிபினால் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்னு சொல்கிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்னா, ஒரு கம்பெனியில் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆனால் ஏரியாஸ்லாம் இருக்கும். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான இப்போது ஹெச்விஏசி இருக்கிற தான், யூட்டிலிட்டிஸ் இருக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி வரும். அதே மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஒரு மிஷினரிஸ்க்குள்ளே வந்து தண்ணி நிறைய வரலாம், மிஷினரி கூல் பண்ணிவிட்டு வெளியே வரலாம். அதே மாதிரி சில இடத்துல கெமிக்கல் ஆடிங்ஸ் ஆகிட்டு வெளியே வரலாம், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன், இடிபி அண்ட் எஸ்டிபின்னு சொல்லுவாங்க. இடிபினா ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுற வாட்ரு, ப்ராசஸ் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு ப்ராசஸ்லலாம் யூஸ் பண்ணுற வாட்ரு வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். இன்னொன்று எஸ்டிபின்னு ஒன்று இருக்குது, அதுதான் வந்து சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான் சொல்லுவாங்க. அது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா, நம்மளோட கிச்சன் ரூமில் இருக்கிற வாட்ரு, அப்புறம் ட்ரெஸ் ரூம்ஸில் டாய்லெட்ஸில் இருக்கிற வாட்ரு, அதெல்லாம் வந்து அந்த கழிவறைகள் இருக்கிற வாட்டர்லாம் வந்து எஸ்டிபின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இடிபி பற்றி தான் பேச போகிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு இடிபியில் எல்லா வாட்டரும் வந்து ஒரு இடத்துல ஒரு ட்ரெயினில் வந்து கலெக்ட் ஆகும். அந்த ட்ரெயினில் மூலியமாக வந்து இடிபி, எல்லா இண்டஸ்ட்ரியும் ஒரு இடிபி கண்டிப்பாக வந்து வச்சுருப்பாங்க, எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் சொல்லி ஒரு பிளான்ட் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல கலெக்ஷன் சம்புக்கு வரும் சார். ஃபஸ்ட்டு வந்து இடிபி கலெக்ஷன் சம், இதுதான் வந்து கலெக்ஷன் சம்புன்னு சொல்லுவாங்க. இந்த சம்புக்கு எல்லா ப்ராசஸில் இருக்கிற வாட்டரை வந்து இங்கே வரும், சரிங்களா? கலெக்ஷன் சம்பு இந்த சம்பில் தான் வந்து எல்லா வாட்டர், எல்லா இண்டஸ்ட்ரி, எல்லா ஷாப் ஃப்ளோரில் எல்லாம் ப்ராசஸ் முடிஞ்ச வாட்டர்லாம் வந்து எல்லாம் சேர்ந்து இங்கே வரும். இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இதுதான் வந்து ஆயில் ஸ்கிம்மர்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஆயில் ஸ்கிம்மரு, அதே மாதிரி பார் ஸ்கிம், ஆயில் ஸ்கிம்மர் பார் ஸ்கிம்மர்னு ரெண்டு ப்ராசஸ் நடக்கும். இந்த பார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இப்போ இடிபி வாட்டர் வருது, ட்ரைனேஜ் மூலிமா வருது, அதில் நிறைய பார்த்தீங்கன்னா இலைகள், சில இலைலாம் உளுந்துருக்கலாம், சில பேப்பர்ஸ் உளுந்துருக்கலாம், சில கவர்ஸ் உளுந்துருக்கலாம், நிறைய விஷயங்கள் வந்து உள்ளே கிடக்கும். ட்ரைனேஜ் மூலிமா வரதுனால நிறைய வந்து அதில் இருக்க சாலிட் வேஸ்ட் நிறைய கிடைக்கும். அந்த மாதிரி எல்லாம் வந்து
வெளியே ஃபில்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஃபில்டர் நிறைய நெட்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த நெட்ஸ் தாண்டி தாண்டி வாட்டர் வரும்போது ஒரு ஒரு நெட்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபில்ட்ரேஷன் ஆகிடும். நார்மலாக நீங்கள் டீ வடிக்கிறதுக்கு எப்படி பண்ணுறீங்க அதே மாதிரி தான் வாட்டர் ஸ்கிம்மர் நடக்கும். அதே மாதிரி இந்த ஆயில் ஸ்கிம்மர், இந்த ஆயில் ஸ்கிம்மரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில்ஸ் ப்ராசஸில் வந்து மிஷினுக்குள்ளே போயிட்டு வர இதில் வந்து நிறைய ஆயில்ஸ் லீக்கேஜ் இருக்கலாம், ஆயிலில் சேர்ந்துருக்கலாம். இப்போ அந்த ஆயில்ஸ் எல்லாம் கீழே கூட்டுவாங்க. அந்த ஆயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆயில் எப்போவுமே மேலே மிதக்கும்ல, மேலே இருக்கிற லேயர்ஸை வந்து பிரிச்சுட்டே இருப்பாங்க, வாட்டர் லேயர்ஸை பிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பிரிக்க 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 அந்த ஆயில் இருக்கிறதெல்லாம் வந்து செப்பரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆயில் கீழே இருக்கிற வாட்டர் வந்து ஃப்ரெஷ் அந்த வாட்டர் எடுத்துகிட்டு வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெண்டு ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கொண்டு வந்து பிஹெச் நியூட்ரலைசர்னு சொல்லுவாங்க. இந்த இதில் இதுதான் வந்து பிஹெச் நியூட்ரலைசிங் டேங்க்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு ப்ராசஸ்லேருந்து வரும்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வாட்டர்ஸ் வருது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான அசிடிக் வேல்யூ வரும். அந்த வர வேல்யூஸ் வந்து எல்லாம் வந்து சேமாக பண்ணணும். ஏன்னா ஒரு இதில் வந்து 9 இருக்கலாம் பிஹெச், ஒரு இதில் வந்து 4 இருக்கலாம் பிஹெச், ஒரு இதில் வந்து 7 இருக்கலாம். அதனால் எல்லாமே ஈக்குவலைஸ் பண்ணி ஈக்குவலைஸ் பிஹெச் ஈக்குவல் பண்ணுவாங்க. இந்த இதில் இந்த இதில் பிஹெச் ஈக்குவலில் ஒன்றும் இல்லை, ஒரு மோட்டர் வச்சு ஒரு ஸ்டிரர் ஒன்று சுற்றிகிட்டே இருக்கும், ப்ளஸ் ஏர் வந்து லைட்டாக வந்து ஏர் பிபிள்ஸ் விட்டுகிட்டே இருப்பாங்க. எல்லாமே வந்து ரொம்ப நேரமாக சர்க்குலேட் ஆகும்போது பிஹெச் வந்து ஈக்குவலைஸ் ஆயிரும். இந்த ப்ராசஸில் பிஹெச் ஈக்குவலைஸ் ஆனதுக்கப்புறம் இங்கிருந்து அடுத்த ப்ராசஸாக என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ளாஷ் மிக்ஸர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஃப்ளாஷ் மிக்சர். ஃப்ளாஷ் மிக்சரில் என்ன பண்ணுவாங்கன்னா பாலி லைமு, பாலி பாலியின்னு ஒரு கெமிக்கலு, அப்புறம் வந்து லைம் லைம்னா சுண்ணாம்பு, இதில் மிக்ஸ் பண்ணுவாங்க. மிக்ஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா கோஆகுலேஷன் ஃபாகுலேஷன் சொல்லி ரெண்டு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் வந்து நடக்கணும், அந்த ப்ராசஸ் நடக்கணும்னா இதெல்லாம் வந்து நம்ம அதில் ஆட் பண்ணணும். இந்த ஃப்ளாஷ் மிக்சரில் நிறைய கொஞ்சம் லைட்டாக ஏர் அண்ட் வாட்டர் சர்க்குலேஷன் ஒரு ஸ்டிரர் ஒன்று இருக்கும், சுற்றிகிட்டே இருக்கும். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மூணு கொடுத்தானா இந்த வாட்டரில் நம்ம இந்த பிஹெச் நியூட்ரலைஸ் ஆன வாட்டர் வந்து இதுக்குள்ளே வரும்போது அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான இடம் தான் இந்த ஃப்ளாஷ் மிக்சர். அடுத்தது இந்த ஃப்ளாஷ் மிக்சர் மூலிமா வந்துட்டு கீழே வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம்னா ப்ரைமரி கிளாரிஃபையர்னு சொல்லுவாங்க. ப்ரைமரி கிளாரிஃபையர் சரிங்களா, இதுதான் ப்ராசஸ்ஸு. ஃப்ளாஷ் மிக்சர் மூலிமா வந்த வாட்டர் வந்து இங்கே ப்ரைமரி கிளாரிஃபையரில் வரும். ஃபாகுலேஷன் கோஆகுலேஷன் சொல்லி ரெண்டு ப்ராசஸ் நடக்கும். ஃபாகுலேஷன் கோஆகுலேஷன்னா ஒரு பேசிக்கான ஒரு இதுதான், இதுக்கு ஒரு நான் ஒரு வீடியோ வந்து உங்களுக்காக போடுறேன். ஃபாகுலேஷன்றது வந்து சின்ன சின்னதாக இருக்கிற பார்ட்டிகல்ஸை வந்து பெரிய பார்ட்டிகல்ஸாக மாற்றுறது. ஃபாகுலேஷன்றது வந்து பெரிய பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து ஒரு செயினாக வந்து மாற்றுறது, ஒரு ஒரு பார்ட்டிகல்ஸாக இருக்கிறது அப்படி செயினாக மாற்றி ஒரு பஞ்ச் ஆஃப் பார்ட்டிகல்ஸாக மாற்றுறது தான் வந்து ஃபாகுலேஷன். இதை பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த ப்ரைமரி கிளாரிஃபையரில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைமரி கிளாரிஃபையர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா கீழே ஒரு பெரிய ஸ்டிரர் பெரிய ஒரு ஃபேன் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த ஸ்லட்ஜு வாட்டரில் இருக்கிற சாலிட் வேஸ்ட், இந்த இந்த ஃப்ளாஷ் மிக்சரில் டிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க, டோட்டல் சஸ்பெண்டட் சாலிட்ஸ், அதுதான் வந்து இந்த இடத்துல கோஆகுலேஷன் கோஆகுலேஷன் ப்ராசஸ்க்கு நம்ம பிரிக்க போகிறது. அந்த டிஎஸ்எஸ்ஸை வந்து அப்படியே கம்மி பண்ணுறதுக்காகனா மிக்சிங் ஏரியா. அதே இதுதான் கோஆகுலேஷன் கோஆகுலேஷன் இந்த இடத்துல நடக்கும். இந்த இடத்துல என்ன வேணால் கீழே ஸ்லட்ஜு மாதிரி க்ரியேட் ஆகி கீழே உட்காந்துடும். அந்த ஸ்லட்ஜு வந்து ஸ்லட்ஜ் ரிமூவல் ப்ராசஸ், ஸ்லட்ஜ் ரிமூவல் ப்ராசஸ்க்கு இந்த இடத்துலேருந்து ஸ்லட்ஜை மட்டும் எடுத்துருவாங்க. இதுலேருந்து ஓவர்ஃப்ளோ, இதுலேருந்து ஓவர்ஃப்ளோ ஆகிற வாட்டர் ஓகேங்களா, இதுலேருந்து ப்ரைமரி கிளாஸ் ஓவர்ஃப்ளோ ஆகிற வாட்டர் வந்து ஒரு இடத்துல உங்களுக்கு ஏரியேஷன் சொல்லுவாங்க. ஏரியேஷன் சொல்லுவாங்க, ஏரியேஷன் ப்ராசஸ். ஏரியேஷனாலே உங்களுக்கு அந்த இடத்துல ஆக்சிஜன் கொடுப்பாங்க. அந்த ஆக்சிஜன் வந்து இந்த இடத்துல ஒரு ப்ளோயர்ஸ் மூலிமா, ஏர் ப்ளோயர்ஸ் மூலிமா ஒரு 0.5 bar ஒன் பார் வரைக்கும் ஏர் ப்ரெஷரில் வச்சு உங்களுக்கு இந்த இடத்துல மேக்ஸிமம் 2 bar ஏர் வச்சு இந்த இடத்துல ஏர் பபிள்ஸை க்ரியேட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எல்எஸ்எஸ்ன்னு சொல்லி ஒரு பாக்டீரியாவை க்ரியேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஆக்சிஜன் கொடுக்குறதுனால ஆர்கானிக் இதுன்னு சொல்லுவாங்கள்ல பயாலஜிக்கல் க்ரோத், ஒன்று எம்எல்எஸ்எஸ்ன்னு சொல்லி ஒரு பாக்டீரியாவை இந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அது ஒரு 1200 1500 பிபிஎம்ஸ் வரைக்கும் வந்து அந்த க்ரோத்தை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல சிஓடி பிஓடின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது, கெமிக்கல் ஆக்சிடேஷன் டிமாண்ட் அண்ட் பிஓடினா பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் டிமாண்ட். இந்த சிஓடி பிஓடி நார்மலாக இந்த இடத்துல இந்த சிஓடி பிஓடி இன்ட்ரெஸ்ட் வரும்போது ஒரு 250-300 ரேஞ்சில் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிஓடி பிஓடி இந்த ஏரியேஷன் டேங்க் கிட்டே வந்தப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த சிஓடி பிஓடி வேல்யூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 70-80 அந்த ரேஞ்ச் வரைக்கும்
கம்மியாகிடும். இந்த இடத்துல வந்து இந்த பாக்டீரியா உற்பத்தி செய்கிறதுனால நமக்கு அந்த சிஓடி பிஓடி பேக் அந்த வேல்யூஸ் வந்து குறைஞ்சிரும். நம்ம சிஓடி பிஓடி வேல்யூஸ் வந்து எப்பவுமே கம்மியாக தான் வச்சுக்கணும். அப்புறம் ஏரியேஷன் டேங்க் மூலிமா நெக்ஸ்ட்டு இங்கே வந்து செகண்டரி கிளாரிஃபையர்னு சொல்லுவாங்க, செகண்டரி கிளாரிஃபையர் சரிங்களா. ப்ரைமரி கிளாரிஃபையர், ஏரியேஷன் டேங்கு, அதுக்கப்புறம் செகண்டரி கிளாரிஃபையர். செகண்டரி கிளாரிஃபையரில் இன்னும் மிச்சம் மீதி இருக்கிற சாலிட் வேஸ்ட் டிஎஸ்எஸ், டோட்டல் சஸ்பெண்டட் சாலிட்ஸ், மொத்தமாக இருக்கிற ஸ்லட்ஜெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து இந்த இடத்துல ரிமூவ் பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு இந்த வாட்ரு வந்து இதான் வந்து கிளியர் வாட்டர்னு சொல்லுவாங்க. இந்த கிளியர் வாட்டர் டேங்க் கொண்டு வந்துடுவாங்க. அந்த கிளியர் வாட்டர் டேங்கில் எடுத்துகிட்டு வந்து அந்த வாட்டர்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு இங்கேருந்து அடுத்த ப்ராசஸ்ஸாக வந்து எம்சிஎஃப் ஏசிஎஃப்னு சொல்லுவாங்க, மல்டி கிரேட் எம்ஜிஎஃப் மல்டி கிரேட் ஃபில்ட்ரேஷன் அண்டு ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்ட்ரேஷன் சொல்லுவாங்க, அங்கே கொண்டு போவாங்க. எம்ஜிஎஃப் ஏசிஎஃப் மல்டி கிரேட் ஃபில்ட்ரேஷன் அண்டு ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்ட்ரேஷன் சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா பேசிக்காக வாட்டரை வந்து நார்மல் ஃபில்ட்ரேஷன், நம்ம பூமிக்குள்ளே எந்த மாதிரி ஃபில்ட்ரேஷன் நடக்குதோ அந்த மாதிரி இதில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லேயர்ஸான பபிள்ஸு சாண்டு இந்த மாதிரிலாம் வந்து இதில் வச்சுருப்பாங்க எம்ஜிஎஃபில். அதில் வந்து ஒரு ஒரு இதில் ஃபில்ட்ரேஷன் ஆகி வரும். இதே மாதிரி ஏசிஎஃப்ன்றது வந்து ஆர்டர் தண்ணியோட ஸ்மெல்லு கம்மி பண்ணுறதுக்கும் அதே மாதிரி தண்ணியோட கலரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் இந்த ஏசிஎஃப் வந்து யூஸ் ஆகுது. அடுத்தது ப்ராசஸ்ஸாக பார்த்தீங்கன்னா யூவி ஃபில்ட்ரேஷன் பண்ணுவாங்க, யூவி ஃபில்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் இருக்கிற பேக்டீரியாஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம இந்த யூவி மூலிமா அல்ட்ரா வயலட் மூலிமா அதை அழிச்சிடுவாங்க. அந்த பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து ஆர்ஓ ஆர்ஓ ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த ஆர்ஓ பற்றி நான் ஆல்ரெடி வந்து என்னோடய வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், நீங்கள் அதில் பாருங்கள் ஆர்ஓவில் என்ன பண்ணுவாங்க என்ன நடக்கும் அப்படின்ட்டு ப்ராசஸ். இதுதாங்க ப்ராசஸ். இந்த ஆர்ஓ முடிச்சதுக்கப்புறம் அந்த வாட்டர் வந்து கிளியர் வாட்டராக டிக்ளேர் பண்ணி நம்ம ப்ராசஸ்க்கோ இல்லைன்னா வெளியே வந்து நீங்கள் டிஸ்சார்ஜோ பண்ணிக்கலாம். முக்கியமாக சொல்கிறேன் இந்த வாட்டர் வந்து நம்ம ரீசைக்கிள் தான், நம்ம எடுத்து வந்து ப்ராசஸ்க்கு தேவையான ப்ராசஸை வந்து யூஸ் பண்ணலாம். இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டும் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டும் சேராது, அது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ப்ராசஸ்ஸு. அந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட் வாட்டர் வந்து நீங்கள் கார்டனிங் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், அதை வந்து நீங்கள் வந்து ப்ராசஸில் மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது. பட் இந்த இடிபி எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வாட்டர் மட்டும் நீங்கள் ரீசைக்கிள், இதை வந்து நீங்கள் வாட்டரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வந்து இடிபியோட பேசிக்கான கான்செப்ட் இதுதான் பேசிக்கான. இது எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் கண்டிப்பாக தேவைப்படுதுங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து இந்த வாட்டரோட விஷயத்தில் வந்து ரொம்ப கடினமாக இருப்பாங்க. வாட்டரை நீங்கள் வந்து நார்மலாக டிஸ்சார்ஜ்லாம் பண்ண முடியாது. இந்த ப்ராசஸ் அங்கே கண்டிப்பாக இல்லைனா, அந்த பிளான்ட் இல்லைனா அந்த இண்டஸ்ட்ரியை வந்து அவங்களால சீல் வைக்க முடியும். அதனால் இது ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ப்ராசஸ் கண்டிப்பாக எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் வந்து இடிபி ப்ராசஸ் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா. இந்த இடிபி ப்ராசஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டென்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.